ஒரு தாய் தன் மகனை எதிர்பார்க்கிறாள். மேகம் மூடிய நீலகிரியின் மலைத்தோட்டங்களை செழிப்படையச் செய்ய வேண்டிய அவள் மகன் இப்போது அவள் அருகில் இல்லை. துள்ளி விளையாடி தோளிலே கிடந்து அம்மா அம்மா என்று அனைத்து முத்தமிட்ட அந்த செல்வன் அவள் கண்களுக்கு வெகு தூரத்திலும் நெஞ்சத்தின் அருகாமையிலும் அமர்ந்திருக்கிறான். தன் ஒரே மகனை அந்த தாயின் பாசக்கண்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன. 19 வயது நிரம்பிய அந்த இளங்காளை 1500 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறான். சாலைகள் நகரங்களை இணைக்கின்றன. அந்த சாலைகளில் வாகனமில்லாமலே அந்த தாயின் மனம் ஊர்ந்து செல்கிறது. காஷ்மீர பள்ளத்தாக்கில் அவள் மகன் காவல் நாயகனாக விளங்குகிறான். வீரம் நிறைந்த பாரத சைன்யத்தில் அவன் ஓர் அங்கம். இமை கொட்டாமல் காவல் காக்கும் இளம் சிங்கம். அவனுக்கு மனமுடித்து ஒரு மணமகளை கண்ணால் காண வேண்டும் என்று அந்த தாய் தவித்துக் கொண்டிருக்கிறாள். மகன் வருவான் வருவான், எந்த வழியிலே சென்றானோ அந்த வழியிலே வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவன் வருவதற்குள் தங்கச்சியை காப்பாத்துறது உன் பொறுப்பு ராஜு.
அம்மாவை பார்த்துட்டு போகணும். உன் அன்பான அம்மா
அம்மா. என்ன ராஜு? ஒண்ணுல சார், எங்க அம்மா கடுதாசி எழுதிருக்காங்க. அவங்க சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க சார். எங்க அம்மாக்கு என்ன ராஜு, என்ன பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் சார். ஒரு முறை அவசியம் வந்து பாத்துட்டு போன எழுதிருக்காங்க. உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டிய தாயார் தான். உன் வீர செயல் அவங்களுக்கு தெரிஞ்சா? அம்மாவுக்கு தெரியும் சார், பத்திரிகையில படிச்சு சொன்னாங்களா. ரொம்ப சந்தோஷம் ராஜு. லீவுக்கு அப்ளை பண்ணு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ சார். எனக்கும் எனக்கும் நல்ல கணக்கு தான். ஒரு நாள் உன்னை பாராதிருந்த உடம்பே நல்லாலே, ஐயோ மனசே நல்லாலே. ஒரு நாள் உன்னை பாராதிருந்த உடம்பே நல்லாலே, ஐயோ மனசே. ராஜு, ஸ்ரீ ஜெயசோ ராஜு.
காலையில எந்திரச்சா எங்க காபி செலவாயிடுமோனு மத்தியானம் ஷோத்து வேலைக்கு தான் எந்திரிப்பான். பலே பலே அது மாத்திரமா விருந்தாளிங்க யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா போதும், வர விட மாட்டானே. அவங்க வர்றதுக்கு முன்னால அந்த விலாசத்துக்கு இவனே முன்கூட்டி போயிடுவானே. அப்பேற்பட்ட ஒரு கருமிக்கு அற்புதமான ஒரு பொண்ணு, பத்மானு பேரு, கிளி மாதிரி இருப்பாடா. கூண்டு இருக்க அவையே கூண்டுல இருக்கா. கொஞ்ச நாள்ல இந்த பைய கூண்டுக்கு போவான். நீ என்ன பண்ற, பட்டத்துக்கு போனோடனே நேரா மயிலாப்பூர்ல சித்திர குளத்துக்கு கேட்டாப்ல என் மாமன் வீடு இருக்குது. அங்க போய் நம்பர் இல்லாம வீட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்த புரியாத ஆளா இருக்கிற என் மாமன் வீட்டுக்கு எதுக்குடா நம்பர்? எந்த வீட்டுல ஈயும் காக்காயும் உட்காரத்துக்கு வெக்கப்படுதோ அதுதான்டா ஈயாத லோபி என் மாமன் வீடு. யாரா அது? என்னடா பொம்பளை தட்டறானு பாத்தியா? டேய், அந்த அனுபவம் உனக்கு தாண்டா உண்டு. நீ ஊருக்கு போறல, அதனால உன்ன வழி அனுப்பி வச்சிட்டு போலான்னு வந்த. ஏய், நீ ரொம்ப லக்கிடா, உனக்கு லீவு கிடைச்சிருச்சு. எங்க அம்மா ஆசீர்வாதத்துல 10 நாள் லீவு வச்சிருக்கடா. இன்னும் நாலே நாள்ல எங்க அம்மா கிட்ட இருப்பேன். ராஜு, என்னடா அந்த பாத்தியாடா? அடடே, நல்லா இருக்கே. நல்லா இருக்க? இந்த கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் ரீட்டா முகம் தாண்டா தெரியுது. டேய், நீ சுத்த கிறுக்கண்டா. காதல் முத்தினா பைத்தியம் தாண்டா. ராஜு, நீ ஊட்டிக்கு போறல? ஆமா. அங்க மெட்ராஸ்ல இறங்குவல? ஆமா. அங்க தியாகராஜ நகர் மாசலாமணி தெருவுல 6A என் ரீட்டா வீடு. டேய், நோட் பண்ணிக்கடா. இது வேறயா? 6A மாசலாமணி தெரு, அங்க போய் என் ரீட்டா பாரு. இந்த கண்ணாடிய அவள் உருவத்தையே அடிக்கடி பாக்குற அந்த அன்பின் அடையாளத்தை அழியாத காதலின் பரிசா சொல்லி கொடுடா. சரிடா. ஜார்ஜ் என்னைக்கு அவளை மறக்க மாட்டான். சீக்கிரமே வந்து திருமணம் செஞ்சுக்குவான்னு சொல்றா. டேய் ராஜு. சரிடா, கொண்ணு அழுவாதடா. மெட்ராஸ் போனது முதல்ல அவன் மேலே பாக்குறேன். என்ன பிரதர், நம்மளை விட முத்தி போன கேஸ் போல் இருக்கு. என்ன காதலி நினைச்சு கொடுத்த முத்தமா? காதல் இருப்பான்டா, என் கண்ணன் நினைச்சு கொடுத்த முத்தம் விடாது. ராஜு, அத்தனை முத்தத்தை என் கண்ணனு கொடுத்து அவ்வளவு திருப்பி எனக்கு வாங்கிட்டு வந்துடுறான். அது எப்படி ஆசையோட அவன் எனக்கு கொடுக்கறத உனக்கு கொண்டு வர முடியும்? டேய், அப்பாவுக்குன்னு என் மகன் ஸ்பெஷலா கொடுப்பான்டா, அதை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு வேணா நீ தனியா அவன்கிட்ட கேட்டு வாங்கிடப்படா. சரி பிரதர், முதல்ல உன் மகன் கிட்ட முத்தத்தை மொத்தமா வாங்கி பாசிட்டிவ் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மாவை பார்க்க போறேன். சரிதானே? அதை செய்யடா. முதல்ல அம்மா கிட்ட ஒரு 4 தங்கு, அப்பதான் அவங்க மனசு சந்தோஷப்படும். மாசம் தான், ஆனா 14 தேதி சாயங்காலம் நான் புறப்பட்டா தான் 20 தேதி டியூட்டியில ஜாயின் பண்ண முடியும். ஆமா, அண்ணிகிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லுடா. உங்க வீர கணவர் போர் இல்லாம போர் அடிச்சுட்டு சொல்லவா? சொல்லு. அதோட கேம்புக்கு எவ்வளவு டான்ஸ் வந்தா அவ கூட சேர்ந்து ஆடி பாடி கூத்தடிக்காது. சொல்லிடாத, உங்க கணவருக்கு முதல்ல போரை பத்தி தான் நினப்பு, அப்புறம் தான் ஊரை பத்தி நினப்பு. அப்படி ஏதாவது போடுறா மசாலா. ஓகே, ஜீப் வந்தாச்சு.
என்னப்பா மறந்துடாத ஜாக்கிரதா போயிட்டோம். கண்ணாடி அம்மா தந்தி தந்தியா? ஆமாமா. இதுல கையெழுத்து போடுங்கம்மா. முதல்ல படிச்சு சொல்லு தம்பி. ஒண்ணு வருத்தப்படாதீங்க, நல்ல செய்திதான். லீவ் சாங்ஷன் அரைவிங் சூன் ராஜி. தமிழ்ல சொல்லுப்பா. லீவ் சாங்ஷன் ஆயிடுச்சா? சீக்கிரம் புறப்பட்டு வராறா. கையெழுத்து போடுங்க. இன்னைக்கு வராப்பா? இன்னும் மூணு நாள் ஆகுமா. மூணு நாள் ஆகும். ஆமாமா. நாளைக்கு வந்துட முடியாது. அது எப்படிமா முடியும்? டெல்லியில இருந்து வர வேண்டாம். ஆயிரம் மைல் இருக்குதே. நான் வர்றேம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. என்னக்கா? என் மக வர, ராஜா வர, தம்பி வர வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கும். என் தாய் வர, என் மக வர. கேப்டன் சுவாமி. ஹலோ பாய். எப்படி சார் இருக்கீங்க? அதான் பாக்குறீ. ஆர்மி டிரஸ் போட்டிருந்தவன பேண்டேஜில் டிரஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிரஸ்ல யுத்தம் எதிரியோட, இந்த டிரஸ்ல யுத்தம் உயிரோட. ஸ்டில் ஐ மீன் வார். வேதனையிலும் வேடிக்கையா பேசுறீங்க சார். வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளைக்கு தானே ராஜு. அதையே அழுதுகிட்டே கழிப்பானே, சிரிச்சுக்கிட்டே இருப்போமே. கம் நியர் மை பாய் ராஜு. எனக்கு பழைய மனம் இருந்ததுன்னா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். You have blasted two enemy tanks. என்னுடைய யூனிட்ல இருக்கிற ஒரு பையன் இவ்வளவு வீரமான காரியம் செய்தது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? I am very glad, my boy. I am very glad. Thank you, sir. இந்த சாதனைக்கு காரணமே நீங்க தான் சார். எதிரிகிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த பேரும் புகழ் எனக்கு கிடைச்சிருக்காது. சோ உனக்கு அவ கிடைச்சதுன்னா அதுல பாதி எனக்கு இல்ல. பாதி என்ன? முழுசுமே உங்களுக்கு தான் சார் சொல்றேன். சார், பத்து நாள் லீவு கிடைச்சிருக்கு. அம்மாவை பார்க்க ஊருக்கு போறேன். போற வழியில உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. ரொம்ப சந்தோஷம் ராஜு. பட்டாளத்துல இருக்கிறவனுக்கு இதை போல சந்தர்ப்பம் கிடைக்கணும்னா அவன் ரொம்ப அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். சில பேர் நல்லா இருக்கும் போதே சொந்தக்காரங்களை சந்திக்கிறாங்க, சில பேர் கை கால் ஒடிஞ்சு சந்திக்கிறாங்க, சில பேர் யாரையுமே சந்திக்காம போயிடுறாங்க. அதுதான் வீரனுடைய வாழ்க்கை. Wish you happy journey, my boy. மறுபடியும் வரும்போது உங்களை பார்க்கிறேன் சார். அது வரைக்கும் நான் இருந்தா தானே, I mean வேற எந்த போர்மனையில இருப்பனும்னு சொன்னேன். ஓகே ராஜு, உங்க அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லு. ராஜு, ராஜு, நான் ஒரு கலைப்பித்தன், நல்லா பாடுவேன். ஐ எம் சாரி, ஐ கான்ட் சிங் நவ். என்னுடைய பாட்டை கேட்டு என்ன ஒருத்தி காதலிச்சா, அவ என்னுடைய காலேஜ் மேட், பேரு தேவி. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து விட்டோம். அவளும் நல்ல அழகி, நல்லா டான்ஸ் ஆடுவா, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும் கண்ணே, பருவம் காட்ட வேண்டும். பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும் கண்ணே, பருவம் காட்ட வேண்டும். விழியும் மேனியும் விளைக்கும் காவிய விருந்து வை
வைக்க வேண்டும், கண்ணே விருந்து வைக்க வேண்டும். விழியும் மேனியும் விளைக்கும் காவிய விருந்து வைக்க வேண்டும், கண்ணே விருந்து வைக்க வேண்டும். பருகை எண்ணும் போது நான் பருகை எண்ணும் போது பளிங்கு போல் முகம் பவளவாயிதழ் பருகை எண்ணும் போது நான் பருகை எண்ணும் போது தெலுங்கு நாட்டிலும் சிலைகள் போல் வந்து நலுங்கு பாட வேண்டும், தெலுங்கு நாட்டிலும் சிலைகள் போல் வந்து நலுங்கு பாட வேண்டும், கண்ணே நலுங்கு பாட வேண்டும். கள்வனாகும் போது காதல் கள்வனாகும் போது கன்னத்தோடு என் கண்ணம் வைத்து நான் கள்வனாகும் போது காதல் கள்வனாகும் போது கன்னடம் தரும் கன்னி போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கன்னடம் தரும் கன்னி போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கண்ணே கலந்து கொள்ள வேண்டும். பாவையின் துள்ளும் நெஞ்சை நான் கொள்ளை கொள்ளும் போது நான் கொள்ளை கொள்ளும் போது வள்ளக்கேரள பிள்ளை போல் வந்து மழலை பேச வேண்டும், வள்ளக்கேரள பிள்ளை போல் வந்து மழலை பேச வேண்டும், கண்ணே பழலை பேச வேண்டும். அழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும், கண்ணே பருவம் காட்ட வேண்டும். உங்களுக்கு பால் கொண்டு வரட்டுமா? என்ன இப்படி புது பெண்ண பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இந்த பெண் எனக்கு பழசுதான், இருந்தாலும் இதனுடைய அகிருக்கே அது என்னைக்குமே எனக்கு புதுசு.
தேவி, இவர் எவ்வளவு பெரிய சுயநலக்காரர் தெரியுமா? ஏனா அவருடைய சௌரியத்துக்காக அவர் மனைவி எப்போதும் தலைமையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கார். அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் அந்த சௌரியத்தை கொடுக்கறதுக்கு தவறிட்டார். கொடுத்திருந்தா இந்நேரம் உன்னை என் பாக்கெட்டுக்குள்ளேயோ இல்ல தொப்பிக்குள்ளேயோ வச்சு நேரா போர்க்களத்துக்கே கொண்டுட்டு போயிருப்பேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா போர் முனையில உங்க சண்டை நடக்காது, பின்ன எங்க சண்டை தான் நடக்கும். அப்படின்னா எல்லார் தலைமையில இருக்கிற மனைவிமார்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து எதிரிங்க மனைவிமார்களோட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ வேண்டாமா, எங்க சண்டையாவது ஐநா சபை தீர்த்து வச்சிரும், உங்க சண்டைய ஆண்டவனாலையும் தீர்த்து வைக்க முடியாது. மணி நாலாச்சு, சுடு தண்ணி தயாரா வச்சிருக்கேன், 4:30 மணிக்கு ஜீப்பு வந்துடும். ரெடியா வச்சிருக்கேன், 5 மணிக்கு நான் ஸ்டேஷன்ல இருக்கணும். உங்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்ய டிரைவரை முன்னாலே அனுப்பிச்சிருக்கேன். 5:30 மணிக்கு நான் ட்ரெயின்ல புறப்படணும். ட்ரெயின் தயத்ததா என்னால மாத்த முடியாது. என்ன பாரு, அழுறியா? எனக்கு அழுக வருது. நான் போர் வீரன், தேசத்துக்கு பிறகுதான் பாசம். நான் சிரிக்கணும். அன்னை பூமிக்கு வெற்றியே நிறைவதாக, இந்த சுதந்திரம் என்றும் நிலைப்பதாக. நெத்தியிலே குங்குமம், நெஞ்சிலே ஆசை, கழுத்திலே மாங்கல்யம், கண்ணிலே காதல், கையிலே வளையல், காலிலே தலங்கை, கன்னத்திலே முத்தம், பெண்ணுக்கு வாழ்வு. வெற்றியுடன் திரும்பினால் வீட்டிலே பாட்டு, வீண்டுபட்டாலோ சரித்திரத்தில் வாழ்வு. பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்து மடிவதா முடிவு? கண்ணென்றால் கனல் கக்க வேண்டும், கையென்றால் கருவி ஏந்த வேண்டும், மார்பென்றால் காயம் பட வேண்டும், மரணம் கூட நாட்டுக்காகவே நிகழ வேண்டும். விடைகொடு தேவி, வெற்றி அல்லது வீர மரணம் என்பது நம் பண்பாடு. சத்தியம் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. பகைவர் மேனியை பதம் பார்ப்பேன், அவர் உடலில் இருந்து கொட்டும் குருதியில் தர்மத்தை நிலைபெறச் செய்வேன். ஊரெல்லாம் வாழ்த்த, உலகெல்லாம் புகழ நாயகன் வருவான் என்ற நாளை எதிர்பார்த்தது. திரும்பி வந்தால் என் கரங்களில் விளையாடு, செய்தி வந்தால் என் பெயரை பாடு. ஜெய் பாரத், ஜெய் பாரத், ஜெய் பாரத், ஜெய் பாரத். ராஜு, தேவி என்னை கல்யாணம் செய்துவிட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் எனக்கு தோணுது. அப்படி சொல்லாதீங்க சார், உங்களை கல்யாணம் செய்துக்கு அவங்க ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும். ராஜு, கடல்ல மீன் பிடிக்க போறவனும் போர் முனைக்கு போறவனும் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். இமேரிட்டன் ஆர் மேனாற்றிட்டன். திரும்பியும் வரலாம், திரும்பி வராமையும் போயிடலாம். சார் அப்படி சொல்லாதீங்க சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லாயிடுவீங்க சார், நிச்சயமா குணமாயிடுவீங்க. அவசியம் போய் பார்ப்பீங்க, எங்களை போல உங்க உயிரை காப்பாத்தணும். உங்களை தெய்வ சத்தியமா கைவிடாது சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரேயர் பாய், தேங்க்யூ. இதுல என் கார்டு இருக்கு பார், அதுல எங்க வீட்டு அட்ரஸ் இருக்கு. அஜந்தா, அஜந்தா, அதுதான் என் வீட்டின் பெயர். அங்கேதான் தேவி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ அவசியம் அவளை போய் பாரு, அவகிட்ட சொல்லு. ராஜு, என்ன சார்? வாழ்க்கை பல பேருக்கு பெரும் காவியமா முடியுது, சில பேருக்கு சிறுகதையாவே முடிஞ்சு போயிடுது. என் வாழ்க்கை காவியமோ அல்லது சிறுகதையோ எதா இருந்தாலும் என் தேவிக்கே சமர்ப்பணம்னு சொல்லு. போய் வா ராஜு. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நீலே, ஹோல்ட் அப், என் லீவ் சாங்க்ஷன் ஆச்சா? சாங்க்ஷன் ஆயிடு. பத்மா,
டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் போயிடுமா சார். நீ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வண்டி தள்ளுறேன். இதோ இருங்க வர்ற. ரெண்டே நாள் கண் முன்னால நான் இருக்கும் பண்ண उधर मिलिट्री कैंप எங்க பாய் பாய் ஹே நைம சார் டெல்லி டெல்லி போற ஏ பாத் ஹே ஏ சோக்ரி கிதர் ஜானா டெல்லி ஜானா நம்ம நிம்பல்கி டெல்லி குட்டி நீங்க மே பட ஆபியோ பட காடி ஹாய் ப்ளைம் அவுட் ட்ரெயின்ல போவாதி நம்ம காடி மேலே குட்டி போறோம் பரவால நான் ட்ரெயின்ல பரி பாப் சுனோ சக்ரி தலை மேல தா அம்மா அம்மா கட்டு பகவான் கட்டு நம்ம முன்னாடி யாரும் வர மாட்டாங்கோ சைத்தான் அப்பாடா
धैर्य நல்லவங்கள முகமே சொல்லுத சாப்பிடுமா பனிமலையில் மகனிருந்தான் வர வேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள் வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள் கருநீல மலை மேலே தாயிருந்தாள் காஷ்மீர பனிமலையில் மகனிருந்தான் காக்குமென்று வளர்த்தாளா பாலூட்டும் போதில் அவள் நினைத்தாளா பிள்ளை பாரதம் காக்குமென்று வளர்த்தாளா தாளா
பாட்டில் அதை இசைத்தாளா பிள்ளை தாய் நாடு காக்கும் என்று படித்தாளா தாளாட்டு பாட்டில் அதை இசைத்தாளா பிள்ளை தாய் நாடு காக்கும் என்று படித்தாளா வர வேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள் வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள் கருநீல மலை மேலே தாயிருந்தாள் காஷ்மீர பனிமலையில் மகனிருந்தான் பூ போன்ற மணமகளை தன் குலத்துக்கு வாழ்வு தரும் மருமகளை குங்கும பூ போன்ற மணமகளை தன் குலத்துக்கு வாழ்வு தரும் மருமகளை கண்ணார காண்பதற்கு வாடி நின்றாள் அந்த கனவோடுதான் உலகில் வாழ்ந்திருந்தாள் கண்ணார காண்பதற்கு வாடி நின்றாள் அந்த கனவோடுதான் உலகில் வாழ்ந்திருந்தாள் வர வேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள் வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள் கருநீல மலை மேலே தாயிருந்தாள் காஷ்மீர பனிமலையில் மகனிருந்தான் வர வேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள் வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள் யாருங்க இது உங்க அம்மாவா ஆமா எங்க அம்மா தான் 19 வயசு தடி பையனா இன்னும் நான் எங்க அம்மா கண்ணுக்கு பச்சை குழந்தைதான் ராசையா ராசையான்னு ஆசையா கூப்பிடுவாங்க தட்டுல சோறுபட மாட்டாங்க கையில தான் பிசைஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க அம்மா மனசு பதறி போகும் அத்தனை பாசம் உங்களுக்கு எனக்கு எங்க அண்ணன் ஞாபகம் வந்துடுச்சு நாங்க சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்துட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்க இப்ப என்ன பண்றாருமா பட்டாளத்துல இருக்காரு பட்டாளத்துல இருக்காரா ஆமாங்க உங்க அண்ணன் பேரு சுந்தரா அப்ப உன் பேர் ராதாவா ஆமா எங்க அண்ணன தெரியுமா உங்களுக்கு தெரியும் கையில பத்த கொத்தி இருக்கும் ஒரு கொடி ரெண்டு பூ அது நானும் என் அண்ணனும் தான் எங்க அண்ணன் நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் நல்லா பாத்திருக்கேன் எப்பவும் உன்னை பத்தி தான் பேசுவான் கடைசியா என்ன பிரியும் போது அதாவது நான் அவளை விட்டு பிரியும் போது உன்னை பத்தி தான் பேசினான் டே ராஜு என் தங்க ராதா அவளை பட்டணத்துக்கு போகும்போது பாருண்ணா அவன் ஒரு உத்தம நண்பன் உயர்ந்த ஜவான் அதே சமயத்துல தங்க பாசத்தார தவிச்ச தங்கமான அண்ண ராதா அண்ணா அண்ணா ராஜு ராஜு ஒண்ணு இல்ல ராதா ஒண்ணு இல்ல அவன் உன்னை சந்திக்க சொன்னான் இதை பாரு எதிர்பாராம எப்படி நம்ம சந்திப்பு நம்ம அறியாம ஏற்பட்டு போச்சு ஆண்டவனா பார்த்து அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாருங்கிற ஆனந்தம் அதுதான் கண்ணீர் வேற ஒண்ணு ராதா இரு தண்ணி கொண்டு வர்றேன் சொல்லுவேன்
சுந்தரம் செத்து போயிட்டான் நான் எப்படா சொல்லு? ஆசையோட நான் பார்க்க வந்தாடா. பாவண்டா பாவண்டா, என்னால அதை சொல்ல முடியாதுடா. நீ செத்து போயிட்ட நான் சொல்லவே மாட்டேன்டா. பாபா, என்ன சாரே? மிலிட்டரி சாரே. மன்னிக்கணும் சார், உங்க லாரி நிறுத்திட்டேன். சாரே, நீங்க நிறுத்தல, நான் தான் பிரேக் போட்டேன், அது நின்னு போச்சு. என்னப்பா பாக்குற? இந்த பாதா போற கேட்டு நந்தி மாதிரி தடுத்துக்கிச்சு. காதல் பாதையில இப்படிப்பட்ட கேட்டு பல வரத்தான் செய்யும், அது மூடத்தான் செய்யும். இதுக்கு போய் கவலைப்படுறீ? வண்டி வந்தாச்சு, அது போட்டோம். நம்ம வண்டிய ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டிய கேட் பண்ணி முடிச்சிடுவோம். பார்க்கவே முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். ராஜு, எங்க அண்ணனை பத்தி கேட்டேன், தண்ணி கொண்டு வர்றேன்னு சொல்லி வண்டியும் தவற விட்டுட்டீங்க. இப்ப சொல்லுங்க, எங்க அண்ணன் எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு? ஆமா, உங்க அண்ணன் சௌக்கியமா இருக்கா? எங்க இருக்காரு? அது மில்ட்ரி சீக்ரெட், எனக்கு கூட தெரியாது. யாருக்கும் சொல்ல மாட்டாங்கிறாதா?
ராதா, உங்க மாமி கொடுத்த கஷ்டமெல்லாம் சொன்னேன். நீ என் கூட எங்க வீட்டுக்கு வந்துடு. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. ஏ ராதா, என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்ல ராஜு, வர்றது தப்பு இல்ல. ஆனா சொல்லு ராதா. ஏதோ ஒரு துணிச்சல்ல அண்ணனை தேடி புறப்பட்டு இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. என்னதான் இருந்தாலும் வீட்டு வாசல ஒரு பெண் தாண்டறது தப்பு தானே? அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல ராஜு. ஆனா அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவருக்கு ஒரு கடுதாசி எழுதி அவருடைய ஒப்புதலும் தெரிஞ்சுக்கிட்டா அண்ணனுக்கும் பெருமையா இருக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஏன் ராஜு யோசிக்கிறீங்க? என் மேல கோபமா? கோபம் இல்ல ராதா, உன்னை பாராட்டுறேன். நீ சொன்னதுதான் முறை. ஆமா, மெட்ராஸ்ல உங்க மாமி கிட்ட உன்ன சேர்த்துடுறேன். மாமி கிட்டயா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வண்டி வந்து புறப்படு. ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நாமும் தேவியத்தானே தரிசிக்க வந்திருக்கிறோம். அழகான தம்பதிகள். இவர் தான் இங்க கேப்டன். நாங்க எல்லாம் இவர் குழந்தைங்க மாதிரி. தன்னுயிரையும் மதிக்காம என்னுயிரை காப்பாத்தின தெய்வம் இவர். தெய்வத்துக்கேற்ற தேவி. படத்திலேயே இவ்வளவு அழகா இருக்காங்களே, நேர்ல பார்த்தா மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கும். அம்மா, அம்மா, நான் எதிர்பார்க்கலம்மா, இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. உயிரோட நான் அவரை பார்த்தபோது உங்களை இந்த கோலத்துல பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. போயிட்டார் அம்மா. தம்பி, ஆகாயத்துல என்னைக்குமே நட்சத்திரங்க ஜொலிக்கிறது இல்ல, எப்போதாவது இடியும் மின்னலும் ஏற்படுறது இல்லையா? எதையும் தாங்கும் போலதான் நான் இப்ப இருக்கேன். இதுதான் அவருடைய வீணை. அருமையா வாசிப்பார், அழகா பாடுவார். அவர் வீரன் மட்டுமல்ல, பெரிய கலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவா அவர் வந்திருக்க கூடாதா? அம்மா. தம்பி, தாயார பார்க்க லீவுல புறப்படும் போது அவரை சந்திச்சு பேசினேன். அவர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல சொன்னாருமா. என்ன தம்பி? வாழ்க்கை பல பேருக்கு பெரும் காவியமா முடியுது, சில பேருக்கு சிறுகதையா முடிஞ்சிடுது. என் வா கதையோ அது என் தேவிக்கே சமர்ப்பணம்னு சொல்லி சொன்னாரு. அவர் வாழ்க்கதான், ஆனா சிறந்த கதை. அன்பில தொடங்கின கதை ஆனந்தமா சந்தோஷமா முடிய வேண்டியது ஜோகமா முடிஞ்சு வச்சு. தேவிய தவிட்டு என் தெய்வம் போய் என்ன பயப்படுங்க? நான் செஞ்ச பாவம். சரி சரி, உங்களோட என்ன பேச்சு? பத்மா இங்க மாடி இருக்கிறாளா? பட்டாளம் கதை விடுற கால ஆணி உன்னை வேண்டா பட்டாளத்துல சேர்த்தான். என்ன
துப்பாக்கி சுடுறதுக்கு கை பத்தாதான்னு கேட்டேன், உடனே சேர்த்துக்கிட்டான். படி ஏறாத, கீழே இறங்கு. பத்மாவை பார்க்காம நீ கீழே இறங்க மாட்டேன். பத்மா உன்னோட பேச மாட்டேன், கீழே இறங்க. ஐயோ, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் செய்யற வேலையா இது? என்ன பேச்ச காணோம்? அடே, பெத்தவன் அனிக்கிறண்டா உட்காரையா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட நீ இல்ல. அடே, ஒரு வயசு பொண்ணு டைப் நடந்தா வந்தவன் என்னடா நினைப்பான்? இவர்தான் மாப்பிள்ள நினைப்பான். இந்த என் கண்ணு முன்னாலே எப்படி நடந்தா என்ன அர்த்தம் சொல்லலியா பத்மா? நம்ம காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்கலையா? அவர் என்கிட்ட? ஓஹோ, அது அப்பா அவருடைய மிஸ்டேக். எது? பொண்ணு கிட்ட கேட்காம விட்டது. அடா யோக்க பயலே, தான் பெத்த பொண்ணு கிட்ட ஒரு தகப்பன் காதலை பத்தியா கேட்பான்? பின்ன கடனா கேட்பான்? ஐயோ ஐயோ ஐயோ, நீதாண்டா என் ஜென்மாந்திர கடன். மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறது அப்பனா அல்ல பொண்ணா? பொண்ணுக்கு கண்ணு குருடா இருந்தா தானே அப்பையும் தேர்ந்தெடுக்கணும். உங்க மகளுக்கு தான் நல்ல ஐசை இருக்குது, கண் நிறைஞ்ச கணவனா என்ன தேர்ந்தெடுத்து இருக்கா? நீயா? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை உனக்கு என்னடா இருக்கு? உங்களை என் மாமா அப்படின்னு சொல்லிக்கிறத தவிர பாக்கி எல்லா யோகிதையும் இருக்குது. சீச்சி, நீ வெறும் சிப்பாய். Who told? I told. சேர்ந்தேன் சிப்பாயா, கவுத்தே நாலு டேபிள, டேங்கிய உடனே அவள்தார், உடைச்ச நாலு பிளேட்ட பிளேர உடனே சுபேதார், பிடிச்ச ஒரு ஜார, ஐயோ ஊரு உடனே கேப்டன், என் கண்டன் நீலகண்டன். நீலகண்டன் நீலகண்டன் தொண்டைக்கு மேல வர்றது அத்தனையும் போய் கதை விடுறான் கதை. கேப்டன், உனக்கு என்ன சம்பளம்? பேசிக் பே 400 ரூபாய். பேசாத பே எவ்வளவு? ஐயோ, பேசிக் பேனா ஆதார சம்பளம்னு அர்த்தம். ஐயோ, அசல் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். அது வந்து ஒரு 825 ரூபாய் 66 பைசா. அவ்வளவா? அவ்வளவு பணம் ஒன்னா பார்த்தது இல்லையா? சேர்த்து வச்சிருக்கிறியா? என்ன சேர்த்தேன், ஒரு 10,000 ரூபாய் டெல்லி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, அடுத்தவன் கட்டடத்துல கொண்டு போய் போட்டானே, ஏன்டா இந்த கட்டடத்துல போடுறதுக்கு என்ன? இங்கயா நம்பிக்கை வரலையே. இப்ப என்ன நம்ப? எப்படி நம்புவாரோ, அவர் தான் வந்தவன்னு வெளியே போ வெளியே போன்னு துரத்துனீங்களே. உள்ளவா? வர்றேனே. உள்ளவான்னு தான் சொன்னேன், முகத்து மேல வான்னு சொல்லல. மனசார கூப்பிடுங்க அப்பா. மனசார கூப்பிடுறேன், வாடா என் கண்ணே. மாமா, அடே நீ 1,000 ரூபாய் சம்பளக்காரன், என் மேல பொட்டிய வேணாலும் போடு, சட்டிய வேணாலும் போடு, என் தலையில கல்ல வேணாலும் போடு, உனக்கு இந்த வீட்டுல முழு சுதந்திரம் உண்டு. 1,000 தடவை சொன்னாலும் நான் அப்பந்தான், அதை விடு. இந்த ஆர்ப்பாட்டமா வந்தான், அவசரத்துல நான் புரிஞ்சுக்கிறல்ல, அவன் பிளைன்ல வந்திருப்பான், உடம்பெல்லாம் வலிக்கும். கேப்டனை கூட்டிக்கிட்டு போம்மா. நீலு, பத்மா, கேப்டன் எங்க அப்பா 10,000 ரூபாய் 1,000 ரூபாய் சம்பளம். அப்பப்பா அப்பப்பா அப்பப்பா. போயிட்டேன் சுந்தரத்தை பாத்தியா? இல்ல மாமா. டெல்லிக்கு அடி போன பொண்ணே,
நீ பத்திரமா வந்து செந்திய, இது போதாதா? அண்ணனை பார்க்க போல எனக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு மாமா. அப்ப எனக்கு ஆதரவா இருந்து என்ன ஜாக்கிரதையா இங்க கொண்டு வந்து சேர்த்தது அவர்தான் மாமா. அப்படியா? நீ நல்லா இருக்கணும். அந்த கண்டப்பன் தான் உன்னை இந்த காக்கி டிரஸ்ல அனுப்பியிருக்கான். தம்பி உன் பேர் என்னப்பா? ராஜு. தம்பி எங்க சுந்தரத்தை தெரியுமா? தெரியுங்க, அவன் என் உயிர் நண்பன். தம்பி இந்தாங்க டாக்டர் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க பேசுறது நிறுத்துங்க. ராதா நீ போய் மோகங்களை போட்டு வச்சுக்கமா. தம்பி இங்க இருந்து சாப்பிட்டு போறா. இல்லம்மா நான் அவசரமா ஊருக்கு போறேன். ஐயா அப்ப அப்படியே காப்பியாது. ராதா போய் பாருமா. தம்பி இந்த பட்டாள உடைய பார்க்கும்போது என் மனசு பதறுதப்பா. பறி கொடுத்துட்டப்பா. என் சுந்தர என்னங்க சும்மா இருங்க சார். உங்களுக்கு தெரியுமா சார் இது? தெரியுமா தம்பி? ஜவான் சுந்தரம் டிசீஸ்ட். அவர் கண்டோலன்சஸ் டு அவர் கண்ட்ரி வில் எவர் ரிமெம்பர் ஹிஸ் சர்வீஸ். இந்த தள்ளாத காலத்தில் அவன் தான் எனக்கு துணை நினைச்சேன். எங்க என்ன ராதா கேட்க போறாங்க? எந்த ஜவான் சார் அவன்? உத்தமமான பையன் தம்பி. கண் முன்னாலே நிக்கிறான், உள்ள கலகலன்னு பேசுவான். மாமி மாமின்னு பெத்தவங்க மேல கூட அத்தனை இல்ல, அவ்வளவு பாசம் என் மேல. சில சமயம் மனுஷனை போலவே தெய்வமும் தூங்கிடுதப்பா. அவ இறக்கும் போது நானும் கூட இருந்தேன். தம்பி இந்த விஷயம் ராதாவுக்கு சொல்லிட்டியாப்பா? சொல்லலம்மா, என்னால சொல்ல முடியல. அன்போடு அண்ணனை பார்க்க வந்த பொண்ணுகிட்ட இந்த அதிர்ச்சியான செய்தியை எப்படி அம்மா சொல்ல முடியும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன அறிவு. பெரியவங்க உங்களுக்கு தான் தெரியும் எதை எப்ப சொல்லணும்னு. ஆமாப்பா, ராதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவளும் நம்ம கை விட்டுருவாப்பா. கவலைப்படாதீங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, பிறந்தா இருந்தா போனாங்கிறதுல பெருமை இல்லடா. புழுப்பூச்சியும் தான் பிறக்குது போகுது, மனுஷன் பிறக்கணும், போன பின்னாலும் ஜனக மனசுல இருக்கணும் பாங்க. தம்பி காஃபி சாப்பிடு. ராதா இல்லாம என் கையே உடஞ்ச மாதிரி இருந்த தம்பி, எறும்பு மாதிரி சிறுசிருப்பு, என்ன வேலையே செய்ய விட மாட்டான். ராதா அம்மா நான் வரட்டுமா? அதுக்குள்ள வரமா தம்பி? எனக்காக எங்க அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா போய் வா தம்பி. ராதாவை கொண்டு வந்து சேர்த்ததோட உன் பொறுப்பு தீர்ந்துருச்சு நினைக்காதப்பா. என்ன இருக்கு? என்ன அந்த பேச்சு? ராதா மேல அந்த தம்பிக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஓடி போனவள அந்த பொட்டாளத்தரத்து ஜோடி சாக்க பாக்குறீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சுச்சா? ஆண்டவா என்னது குழந்தை மாதிரி? என்னம்மா எனக்கே தெரியல, அண்ணன் போல இருக்கு. ராதா மறுபடியும் சொல்றேன், நம்ம விஷயமா அண்ணனுக்கு கடத்தாசி போட மறந்துடாதீங்க. சரி ராதா நான் வரட்டுமா? உங்க இதயத்தில இருந்து அழிச்சிடுங்க ஜார்ஜ், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க ஜார்ஜ். நீதா என்னம்மா இது? மாப்பிள வர்ற நேரமாச்சு, இந்த நேரத்துல அழுது முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க. முகம் மனசு பிரதிபலிக்கும் கண்ணாடி, அமைதி மனசுல இருந்தா தான் முகத்துல ஆனந்தம் தெரியும். என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற நீ? ஜானுக்கு வந்துருவார். இந்த கல்யாண கவனம் போட்டு வேஷம் போட்டுக்கிறேன்ப்பா. பிணத்துக்கு எதை போட்டாத்தான் என்ன? சீதா ஏம்மா பழையபடி வேதனையை கிடைச்சிருக்கிற நீ? நானா நீங்களாப்பா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைது கிட்ட சில்க் சட்டை போட்டுக்க செண்டை போட்டுக்கன்னு சொன்ன எப்படி அப்பா சந்தோஷப்பட முடியும்? ஒன்று நீ உணர மாட்டேங்கிறம்மா, இந்த வீடு ஏலத்துல போயிருக்கும். கௌரவமா வாழ்ந்த இந்த ராவ் பகதூருடைய மதிப்பு செல்லா காசாயிருக்கும். என் மானம் போய் பகட்டா வாழ்ந்ததா பெத்த மகளோட நடுத்தருவுல பரதேசியா நின்னு இருப்பேன். இந்த ஆபத்திலிருந்து நம்ம காப்பாத்துறது ஜான்தானமா?
உங்களை காப்பாத்தலாம். என்னை கொண்டுட்டார் பாத்தீங்களா அப்பா? ஏலம் போகாம வீட்டை பாதுகாத்தார். என் வாழ்க்கைக்கு விலை போட்டுட்டார் பாத்தீங்களா அப்பா? உங்க மானம் நின்னுடுச்சு, என் காதல் பறி போயிடுச்சு அப்பா. சீதா, பொண்ணு செய்திருக்கலாம் அப்பா. முன்காலத்துல நடந்த அடிமை வியாபாரம் மாதிரி உங்க பொண்ணை முச்சந்தில நிக்க வச்சு பொம்மை மாதிரி வேலை பேசுறீங்கண்ணா. இதை விட அதிகமா பணம் கிடைச்சிருக்கோம். அது செய்திருக்க கூடாதுப்பா, அது செய்திருக்க கூடாது. பொம்மை செய்யறவன் யாருக்கு வேணா வித்துருவாப்பா. வித்ததுக்கு பிறகு அந்த பொம்மையை பத்தி அவன் கவலைப்படுறது இல்லை. ஆனா நான் பொம்மை வியாபாரி இல்லம்மா, ஒரு பெண்ணுக்கு தகப்பம்மா. நான் ஒரு பெண்ணுக்கு தகப்பன். கர்த்தருக்கு பொதுவா சொல்றேன், கல்யாணமான பிறகும் கூட உன் வாழ்வு நல்லா இருக்கணும் தாம்மா உனக்கு ஜான நான் முடிவு செய்திருக்கிறேன். சரிம்மா, பிரஸ் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, என் மனசு அந்த தேவனுக்கு தாம்மா தெரியும். நான் செய்தது சரியா தவறான்னு அவர் சொல்லுவாருமா? அவர் சொல்லுவார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என் வீட்டுல நடக்கிற ஒரே விடாய்,
அது நல்ல பிரமாதமா நடக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. ஆனா உங்க மதிப்புக்கு முன்னாடி இது ரொம்ப சாதாரணம். அதெல்லாம் ஒண்ணுல கை. ஹலோ சாமி. ஹலோ. ரியலி வண்டர்ஃபுல். பார். நான் ராஜு. ஜார்ஜ் கிட்ட இருந்து வர்றேன். ரீட்டாவை பார்க்கணும். ஓ ஐ அம் இக்னேஷ் ஹிருதயம். ரீட்டா அவருடைய தகப்பனார். அப்படியா? உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஜார்ஜ் கிட்ட இருந்து ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். ரீட்டாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். நீங்கள எங்களோட சர்ச்சுக்கு வந்து அந்த பிரசன்டேஷனை ரீட்டாவுக்கு திருமணப்படுத்தாவே கொடுத்துடலாமே. என்ன அங்கே? ஒண்ணு இல்ல, ரீட்டாவுக்கு ஏதோ பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கா. ரீட்டாவை பார்க்கணும்னு சொல்றாரு. ஐ சி தாராளமா போய் பாருங்களேன். ஐ அம் ஜான் ராமபதூர் மாப்பிள. ஐ அம் ராஜு ஏ ஜவான். கிளாட் டு மீட் யூ. சோ அம் ஐ. ரீட்டா மாடில தான் இருக்கா? போய் பாருங்க. காதலின் அன்பு பரிசாக இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உங்ககிட்ட ஜார்ஜ் கொடுக்க சொன்னான். இந்த கண்ணாடியில தம் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுல உங்க முகம் தான் தெரியுதுன்னு சொல்லுவான். இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு அவன் முகம் தெரியுதான்னு? தெரியாது, தெரியவும் கூடாது. அன்போடு அவர் கொடுத்த பரிசு அவரிடமே திருப்பி கொடுத்துடுங்க. அம்மா, எதிரியோட துப்பாக்கி குண்டு கூட என் நண்பனுக்கு அவ்வளவு வேதனையை தராது. திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னீங்களே, இந்த ஒரு வார்த்தை போதும், அவன் சாக மாட்டான், சித்திரவரப்படுவான். எத்தனை நம்பிக்கை, எத்தனை ஆசை, எத்தனை மனக்கோட்டைய நண்பனுக்கு, அத்தனையும் தலைமட்டமாக்குற சக்தி உங்களுக்கு. அம்மா, பெண்களை தெய்வமா கொண்டாடணும்பாங்க, உங்க மாதிரி பெண்களை எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வரேன். இல்லங்க, ஆராயாமல் எதுவுமே பேசாதீங்க. தானே தன் வழியை தேடிக்கொள்கிற உரிமையோ அதிகாரமோ ஆண்களுக்கு தான், எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. குழந்தையில இருந்து காலுக்கு கொலுசும் கழுத்துக்கு சங்கிலியும் காதுக்கு தோடும் கைக்கு வளையலும் ஏன் போடுறாங்க தெரியுமா? அது அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை ராஜு, எப்பவுமே நாங்க அடிமைங்கிற அடையாளத்துக்கும். எங்க அப்பா ராபகதர் ஹதயம். வாங்க அப்பா. தன் மதிப்பும் மரியாதையும் பறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டார். பெத்தவர் அவருக்கு ஏ மேல உரிமை, கட்டுப்பட வேண்டியது ஏன் கடமை. மிஸ்டர் ராஜு, இப்போது உங்களுக்கு புரிஞ்சதா? ரீட்டா, சீக்கிரம் புறப்படும். இதோ நான் ரெடிப்பா. இனி வேற வாழ்க்கை, வேற உறவு, வேற பாதை, வேற பயன். இனி இதுக்கு வேலை இல்லை, அவர்கிட்ட கொடுத்துடு. திருப்பத்தி ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ண போறதில்ல. ரீட்டாவின் திருமணம் ஒத்தி வைக்கப்பட்டது. தவறு எது நடந்தது? எதுக்காக கல்யாணத்தை ஒத்தி வச்சீங்க சொல்லுங்க. பிளீஸ் சொல்லுங்க. விளக்கின் மொழியை மறக்காலால மறக்க, இது பைபிள் வாக்கு. உண்மைக்கு எவ்வளவு தரப்பட்டாலும் அது வெளிவரத்தான் செய்யும். புரியுதுங்களா? புரியுது ஜான், புரியுது. ஜார்ஜ பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலன்னு தானே இவ்வளவு வருத்தப்படுறீங்க. அப்பாவி பொண்ணு அவன் மேல ஆசை வச்சுட்டு நீங்க பெரிய தவறா எடுத்துட்டீங்க. கேளுங்க ஜான், நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. ஒருத்தன் கையில ஒப்படைக்கப்படுறதுக்கு முன்னாலே ஒரு பெண் எத்தனையோ பேர் மேல ஆசை வைக்கிறான். பிறந்த உடனேயே மாம மகனை மாப்பிளையாக்கி அவன்தான் அவளுக்கு புருஷன் நிச்சயம் செய்திடறாங்க. அப்போ அந்த மாம மக அவ கணவனா? குழந்தை பருவத்துல ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்கு தன்னை தாயாவும் இன்னொரு குழந்தைய தந்தையாவும் நினைச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. அப்போ அந்த தந்தையா நடிச்ச குழந்தை அவ கணவனா? பள்ளி பருவத்துல இன்னொரு சிறுவனை சேர்த்துக்கிட்டு கணவன் மனைவி விளையாட்டு விளையாடுறான். அப்போ அந்த சிறுவ அவ கணவனா? எத்தனையோ பேர் பெண் பார்க்க வர்றாங்க போறாங்க, யாராவது ஒருத்தன் மேல அவ ஆசைப்படுறாங்க, அது தவறியும் போகுது. அப்ப வந்து போனவ அவ கணவனா? அவன் கணவனாயிட முடியுமாச்சா? ஆசை அஸ்திவாரமா வச்சு ஒரு பெண்ணை நீங்க இட போட்ட இந்த உலகத்துல எந்த பெண்ணையுமே நீங்க ஏத்துக்க முடியாது ஜான், நீங்க ஏத்துக்க முடியாது. ஆசையும் காதலையும் நீங்க ஒன்னாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்போட பேசி பழகி ஜார்ஜோட மனசுல ஆவலையும் நம்பிக்கையும் உண்டாக்குன பிறகு
அது வெறும் ஆசை காதல் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னா உயர்ந்த காதலோட அர்த்தத்தையே உடைச்சிட்டீங்களே ரா பகதூர் காதல்ங்கிறது தெய்வீகம் பாங்க அதை கண்ணாமூச்சி விளையாட்டாக்கிட்டீங்களே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க பைபிள்ல சட்டம் இருக்கு ஆனா அதுக்காக அதே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தக்கூடாது பாவங்களையே செய்யாதவன் தான் கிறிஸ்தவன் காத்தலி தவறு செய்து மன்னிப்பு கேட்கிறவன் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் புனிதேதயத்தை புண்படுத்துறான்னு தான் அர்த்தம் நான் ஜார்ஜ் மறந்துட்டேன் நான் உண்மையிலே மறந்துட்டேன் என்ன நம்புங்க உங்களுக்கு மனைவியா நடக்கிற கடமையில நான் கொஞ்சம் கூட தவற மாட்டேன் கொஞ்சம் கூட தவற மாட்டேன் நான் பணக்காரனா பிறந்தவன் இதுவரைக்கும் யாருகிட்டையும் எதுக்கும் கை நீட்டினதில்லை பிச்சை கேட்டதில்லை ஆனா இந்த நிலைமையில உங்ககிட்ட கை நீட்டி பிச்சை கேட்கிறேன் உண்மையை சொல்லு உணவார சொல்லு நீ ஜார்ஜ காதலிக்கல சொல்லு ரீட்டா சொல்லு பிளீஸ் தேங்க்யூ ரீட்டா தேங்க்யூ நான் கிறிஸ்தவன் கெடுக்கிறது பாவம் கொடுக்கிறது புண்ணியங்கிறத உணர்ந்தவன் பாவிகளின் நன்மைக்காகத்தான் தேவன் தன்னை சிலுவையில பரித்தியாகம் பண்ணிக்கிட்டான் ஆனா நான் என் இன்பத்துக்காக சுகத்துக்காக உன்னை கல்யாண சிலுவையில தள்ள மாட்டேன் நிச்சயம் தள்ள மாட்டேன் உங்களுக்கு செய்த உதவிய என் செய்த உதவியா பாவிக்கிறேன் கல்யாணத்துக்கான செலவு அத்தனையும் நான் என் கடமையா நினைக்கிறேன் காரணம் நான் ரீட்டாவோட அண்ணன் அவைய அருமை தங்க அண்ணா ராஜு ஜார்ஜ் கிட்ட சொல்லுங்க ஜானுடைய சிஸ்டர் ரீட்டா அவருடைய வரவுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்காளா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி மாப்பிள்ளைய நாங்க எல்லாரும் சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்க அவருடைய உயர்ந்த காதலுக்கு என் உளமார்ந்த வாழ்த்துக்கு ஜான் உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு புரியல எனக்கு எனக்கு வார்த்தையே கிடைக்கல ஜான் வார்த்தையே கிடைக்கல சொல்றேன் ஜார்ஜோட பரிசு கொடுத்து இதோ அவங்க ஜார்ஜ் அவங்க கிட்டே கொடுத்துருங்க இது பரிசு இந்த உன்னுடைய ஜார் அவரோட பரிசு ஒரு நல்ல காரியத்தை முடிச்ச மகிழ்ச்சி எனக்கு அது போதும் நான் வர்றேன் எங்க அம்மா சொல்லுவாங்க தெய்வங்களை தேடி கோயிலுக்கு போக வேண்டாம் மனிதர்களிலேயே தெய்வங்கள் இருக்கும்பாங்க ஜார் அவர் ஒரு தெய்வம் நான் வரேன் சார் வரேன் சார் தயாரம்மா தயாரம்மா வாங்க ஐயா வாங்க இருங்க இருங்க பரவாயில்ல பரவாயில்ல வணக்கம்மா வணக்கம் ஆமா இங்க உன் மகன் ராஜு வந்தாச்சா வந்து வந்தாச்சு இன்னும் தம்பி வர ஓஹோ வந்துருவான் வந்துருவான் ஆமா ஆமா ஊரே காத்துக்கிட்டு இருக்கு மகனை வரவேற்கிறதுக்கு நம்ம ஊரு சாவடி திடல்ல ஒரு பெரிய மீட்டிங்க போட்டு தம்பி ராஜுவுக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் வாசி கொடுக்கணும்னு நாங்க எல்லாம் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் ஆமாமா எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அடாடா எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வாதம் அம்மா நீங்க உங்க ஆசீர்வாதம் தம்பி ராஜு வந்தான்னா சீக்கிரமா செய்தி சொல்லி அனுப்பிச்சிருங்க நாங்க அவனுக்காக காத்துக்கிட்டே இருப்போம் போயிட்டு வரோம் அம்மா கும்பிடுறையா தம்பி வீடே கொள்ளாத போல இருக்க அத்தே உன் மகன் வந்தா இந்த ஊரே வாசலுக்கு வந்துடும் பின்ன இருக்காதா இந்த ஊருக்கே பெருமை தேடி தந்தவன் அத்தே ஆமா அத்தே அவங்க பட்டாளத்திலிருந்து லீவுல வந்தார்னா ராஜாவே விடவே மாட்டார் அப்போ சொல்லுவார் பட்டாளத்தை சிப்பாய் மகண்டி சிப்பாய் மக எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய பேர் வாங்குவான் அந்த புண்ணியமான ஆசீர்வாதம் பிள்ளைக்கு இன்னைக்கு எத்தனை மதிப்பு அதை நினைச்சிட்டேன் ஆசையா கேப்டன் டார்லிங் ஒரு கை துப்பாக்கி ஒரு கை நெப்பை அது ஏன் ஒன்னு சுறுசுறுப்புக்கு இன்னொன்னு சுடுறதுக்கு புகையிலே
கல்யாணம் ஆன மறுநாள் நம்ம டெல்லி போறோமா? எஸ் எஸ். அங்க நம்ம எங்க இருக்க போறோம்? சமய கட்டல மெஸ். நான் கேப்டன் இல்ல. எஸ் எஸ் நான் இங்க இருந்து தந்தி கொடுத்தேன்னா உடனே நமக்கு தனியா ஒரு பங்களாவே ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓ பங்களாவா? கஷ்டப்படுறாங்க. அதனாலதான சண்டையே. அதனாலதான என்ன மாதிரி எல்லாம் கேட்டனா போய் செப்படது. இட்ஸ் ஆல் ரைட், கமிங் டு தி பாயிண்ட். என் கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் சொல்ற மாப்பிளை பந்தல்ல இருந்து பேண்ட் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வர்றதுல சிவில் 600, மிலிட்ரி 60, அத்தனையும் சாப்பாடா? ஆயுங்க அத்தனை பேரா? அப்பா ஐயோ டாலிங். என்ன நம்ப மாட்டாங்க மாப்பிள்ளைக்காக தேவையில்லாம பேர்பட்ட கல்யாணம். என்னுடைய 10,000 எங்கிட்டே இருக்கட்டும், எங்கிட்டே இருக்கட்டும். பாத்துப்போ. 10,000 ரூபா பேங்க்ல, 1,000 ரூபா சம்பளம், கேப்டன் நீலகண்டன் புசுக்கு புசுக்குன்னு விழுகிறானே. தந்தியா நீ போக்கா, பறக்கும் பாரு. அப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்கும். என்னமா தந்தி? என்னன்னு தெரியல. அண்ணா, மாமி, மாமி, உண்மையா போயிடுச்சு மாமி. என்ன சுந்தரத்துக்கு உடம்பு சுகம் இல்லன்னு சுப்பிரமணிய சுத்த தமிழ்ல சொன்னாண்டி சொன்னாண்டி. நான் என்ன பண்ணுங்க? என்னடி ஒப்பாரி சுந்தரமா? என்னங்க சும்மா இருக்கல புள்ள? என்ன ஆனாலும் ஐயோ சும்மா இருக்கல.
சூழ்நிலையே என்ன? மாமி மாமி ராஜா யாரு போய் அண்ணனை பாத்துடணும் மாமி, காத்துல பறந்தாரு போய் அண்ணனை பாத்துடணும் மாமி, உடனே போகணும் மாமி. ஐயோ கார்ல தாம்மா போகணும், காருக்கு என்னமா செய்யறது? வாடா தம்பி வா, கத்தி வேலை கத்தியமா நம்மள கையிட மாட்டா. என்னக்கா தம்பி, சேலத்து வரைக்கும் காரை ஓட்டிக்கிட்டு வரையா? சேலத்து என் காரா? ஆமாண்டா, நம்ம சுந்தரம் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறானா. உத்தரவு சரிக்கா. மாமா போடு உட்கார். ராஜாங்கா எதிரப்பா, இதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது, உங்களுக்கு அமைதி வரும், ஒண்ணும் நடக்காது. சுந்தரத்துக்கு கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க. சுந்தரம் தான் போயிட்டானடா. அப்படி சொல்லாதீங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா, அண்ணன் நல்லா தான் இருக்கும் மாமி. ராஜா நீ சும்மா இருமா, எனக்கு தான் இந்த வாயில நல்ல வார்த்தை வந்திருக்குது. ராஜாங்கா இவரை கவலி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, முறையே குழம்பி போச்சு. சுந்தரம் சுந்தரம் எங்க? மாமா நீங்க பேசாம இருங்க, நிம்மதியா இருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதுங்க. இந்த ஜானி சம்பத். சரி மாமா நான் வர்றேன். ராஜாங்கா எனக்கு வலு இல்லடா, ஆனா தெய்வத்துக்கு வலு இருக்கடா. மாமாவை நகர விட கூடாது, நடமாட விட கூடாது. நாங்க திரும்பி வர வரைக்கும் அவரை ஜாகிரதையா பாத்துக்கணும். அம்மா முருக இருக்காமா, அவன் காப்பாத்துவான். இதை நல்லா கவனிச்சுங்கப்பா. ஒன்னும் கவலைப்படாத, நாங்க நான் பட்டாளத்துல இருந்து வர்றேன். என் பேர் ராஜு, நீலுவோட மாமாவை பார்க்கணும். நீலுவோட மாமா நான் தான், என்ன சமாச்சாரம்? நான் நீலுகிட்ட இருந்து வர்றேன். என்ன நீலுகிட்ட இருந்து நீங்க வர்றீங்க? எந்த நீலு? எங்க கேம்ப்ல ஒரே நீலு, கேன்டீன் சப்ளையர் நீலு. சப்ளையர் நீலுவா? நல்லா சொல்லுங்க. எஸ் சப்ளையர் நீலு. நீலு கேப்டன் இல்லையா? இல்ல, அவ மாதிரி சப்ளை செய்யறவங்களுக்கு அவன் தான் கேப்டன். இல்லையா, நீலு மில்ட்ரியில கேப்டனா இல்லையான்னு கேக்குறேன். மில்ட்ரி கேப்டன் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், மகா மகா கஷ்டம். ஏ பத்னோ இவன் என் ஒரே மகன் உதவாக்கர பத்மா, இவர் ராஜு நீலுவோட நண்பன். அப்படியா? வணக்கம் சார். வணக்கம். என்னப்பா வந்தவரை காப்பி விசாரிக்காமே? விசாரிக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே சப்ளையர் ஒருத்தர் இருக்கானே. யார சொல்றீங்க? ஓ நீலு, அந்த சப்ளையரை சொல்றேன். பட்டாளத்துல அவ என்ன வேலை செய்யறான்னு சொல்லுங்க. என்ன வேலை சார்? கேன்டீன்ல சப்ளையர். சம்பளம் 150 இருக்கும். 150 இருக்குமா? வெளியில நிறைய கடனா? பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. சப்ளையர் ஏன் பேங்க்ல போடுறான்? கல்லா பொட்டிக்குள்ள போடுவான். நீங்க சொல்லுங்க சார், ஆள் எப்படி இருப்பாரு? சப்ளையர் இவன் மாதிரி தான் இருப்பான். ஐயோ ஐயோ கொஞ்ச நேரம் பேசாண்டுங்க. சொல்லுங்க சார் எப்படி இருப்பாரு? துருதுருன்னு துடிப்பா இருப்பான், சதா வேடிக்கையா பேசுவான். ஆள் கொஞ்சம் உள்ளி. அவனே தான் இவன். ஐயோ டேங்க் அடிச்சேன்னு சொன்னாரே. டீ அடிச்சிருப்பான், டீ. பிளேன் சுட்டேன்னாரேப்பா. ஊரிய சுட்டுருப்பான். கூப்பிடாத சப்ளையர் டாலி. சப்ளையர் என்ன டாலி, அடிச்சு பல்ல ஊத்துறேன். போத போக, நானே கூப்பிடுறேன். டேய் சப்ளையர் நீலு, கேப்டன் என் கண்டா, எவன் கண்டா? ஐயோ டேய், என் மகளை ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியோ? அவங்க யார் வந்திருக்காப்பா? போடா. யார் பாணி? யார் நீ? டார்லிங் உங்க என்ன பேச்சு? ஐயோ ஏன் அப்படி பாயறாரு? டேபிளுக்கு டேபிளுக்கு பாய்ந்த பழக்கம். நீலு ஷட் அப் விஸ்ரீலு. அங்கிள் பாவியவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். போர்டு போட சொன்ன போடல, அது ஆஸ்பத்திரியில போடுவாங்க. இட்ஸ் ஆல் ரைட், கம் டு தி பாயிண்ட். ஏ மிஸ்டர், லீவ்ல ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக கேப்டன் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப கூட உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேணுங்கிறதுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க வந்திருக்கிறீங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் டி டிக்காஷ வாங்க வந்திருக்காரு. நீ தான் சப்ளையர் ஆச்சே. சப்ளையர் அவர் தான் சொன்னாரு. நீ
ஆமா சார், பொய் தந்தி கொடுத்து பொண்ணை ஏமாத்தி சேலத்தை கடத்திட்டு போயிட்டாங்க சார்.
அவன் அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்காங்கிறது அப்பட்டமான பொய். அவன் பாவம் இறந்துட்டான். இங்க பாருங்க, இது பட்டாளத்துல இருந்து வந்த தந்தி பாருங்க. ஜவான் சுந்தரம் டிசீஸ்ட். ஐயா ஐம் சாரி. கடத்திட்டு போனவங்க பேர் என்ன சொன்னீங்க? என் மச்சின ராஜாங்க, போட் ஷாப் ஓனர். என் சம்சாரம் பருவதம். என்ன உங்க சம்சாரமா? ஆமா சார், அவளால வந்த வினதான் இது. சரி, நான் உடனடியா சேலம் போலீஸுக்கு செய்து அனுப்புறேன். நீங்களும் உடனே சேலம் புறப்படுங்க. அவங்களுக்கு அடையாளம் காட்ட உதவியா இருக்கு சார். அண்ணன் இங்க இருக்காரு. அண்ணன் எப்படி இருக்கோ? மாமி இங்க சேலையை கட்டிக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுக்கமா. இதெல்லாம் என்ன மாமி? என்னவா கல்யாண பொண்ண எதால சோடிக்கிறதா? கல்யாண பொண்ணு யாரு? யாரா? நல்லா இருக்கு நீ கேக்குற கைது. இங்க நீ நானும் தான் இருக்கோம். யாருன்னு கேட்டா மாமி இந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு தயாராரு. கார் வரும், கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? அப்ப அண்ணனை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போகலையா? அண்ணனா? அவன் தான் செத்து 10 நாள் ஆச்சு. அண்ணா அண்ணா மாமி நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அண்ணா செத்துட்டாரு? எங்க அண்ணா செத்துட்டாரு? என்னால நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல மாமி, என்னால நம்பவே முடியல. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, மிலிட்டரியில இருந்து உங்க அண்ணன் செத்து போனானே எனக்கு தந்தி வந்தது. உங்க மாமாவுக்கும் தெரியும், உன் கூட வந்தானே அந்த பட்டாளத்து பையன், உங்களுக்கு கூட தெரியுமே. என்னால நம்ப முடியல, என்னால எதையுமே நம்ப முடியல. என்ன ஏமாத்தி எங்க அண்ணனுக்கு தெரியாம என்னமோ சூழ்ச்சி பண்றீங்க. என்ன தனியா விட்டுட்டு எங்க அண்ணன் போக மாட்டாரு. என்ன தனியா விட்டுட்டு எங்க அண்ணன் தாக்க மாட்டாரு. எங்க அண்ணன் தாக்க மாட்டாரு. சரி சரி, கார் வந்தாச்சு, சீக்கிரம் புறப்படு. எதுக்கு? நான் சொல்றேன், அலட்சியப்படுத்திட்டு ஓடினிய இந்த ராஜாங்கத்தை அக்கா கண்ட புடி தூவினிய, அதுக்கு பதில் அம்மன் கோயில் சன்னதியில உன் ஆணவத்தை அடக்க தங்கத்தாவி கட்ட போற. தெரியுமா, கராட்டா பண்ணாம வந்த கௌரவமா கூட்டிட்டு போவேன். கத்தி கதறின உன் சத்தமே கேட்காம செஞ்சிடுவேன். ஜாக்கிரத. ஆகட்டும், கட்டுப்படவே. உள்ள வந்துருவா, நீ மிரட்டாதடா. வாடி கண்ணு, நீ கொஞ்சம் வெளியேறு. கூச்சல் வரக்கூடாது. ஆமா வராது. நீ கூச்சல் படாம முதல்ல வெளியே போ. வாடி கண்ணு. மாமி. ஆமா மாமி.
விட்டது கண்டாங்கி கவுனுக்குள்ளே மறைந்து விட்டது கோவை பழம் செர்ரியோடு கனிந்து விட்டது குவளை மலர் லில்லியோடு குவிந்து விட்டது ஆமா ஏன் நான் இல்ல
கனவூர்ல இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கருவூருக்கு வந்த ஒரு வருஷம் கழிச்சு நீ இந்த ஊர்ல பிறந்த. ஆமாடா கண்ணா. அப்ப நான் ஊர்ல இருந்தேனா ஏன் லெட்டர் போடல? அட்ரஸ் சரியா தெரியல, என்ன பாஷையில எழுதுறதுன்னு புரியல. நீங்க பாலை சாப்பிடுங்கய்யா. என்னடா கண்ணா இது, எப்படிடா முடியும்? மறுபடியும் அப்பா கல்யாணம் பண்ணிக்க பாத்தியா கனகா? மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாமே? பண்ணிக்கணுமா. விளையாடுறியா? ஏ அறுபதா கல்யாணம் இல்ல, அதை நடத்தி போடுறது, அதுல கண்ணனை உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறது. அந்த கல்யாணம் பண்ணுமா? பண்ணுமா. அதுக்கு எனக்கு பேரம் பிறக்கணுமே. அத அப்ப பிறக்கும். உனக்கு கல்யாணமான பிறக்கும். கல்யாணம் செஞ்சுமா? செஞ்சு விடுவோம். பக்கத்து விட்டு பருவ குமரி பாலா இப்பதான் தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ எழுந்த உடனே அந்த திருமதிக்கும் இந்த திருவாளருக்கும் திருமணத்தை நடத்தி விடுவான். மேலத்துக்கு அது இருக்கட்டையா, நீங்க முதல்ல பால குடிங்க. இந்த ஐயா. ஆமா அது
அமைதி புறாவே அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை நிம்மதியே நிம்மதியே நான் நேசிக்கின்றேன் உன்னை அமைதி புறாவே அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை புறாவே அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை எப்படி இருக்கும் நீ போய் பால காத்து நான் கண்ணன் எடுத்துட்டு வரேன் கண்ணா
கண்ணா கண்ணா கண்ணனை காணவே கனகா கனகா கண்ணனை அங்கேயும் காணுமா கண்ணா அம்மா அம்மா கொஞ்சம் காஃபியாவது குடிக்குமா ஆமா லட்சுமி கொஞ்சம் காஃபி சாப்பிடு கண்ணும் கடைச்சிருவானா என் கண்ணும் கடைச்சிருவானா என்ன ஏமாத்திட மாட்டானே யாருக்கு நாம என்ன பாவம் செஞ்சோம் கொஞ்சம் தைரியமா லட்சுமி அவனுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் என்னம்மா இது தம்பி கூட நான் இருக்குமா கண்ணனுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அவங்கள உயிரோட விட்டுடுவானா நீங்க தைரியமா இருங்கம்மா அம்மா அம்மா கண்ணா மா ராஜு என்னம்மா என்ன நான் எப்படி சொல்றது ராஜு ஏம்மா என்ன நடந்தது ராஜு சொல்லுங்கம்மா சீக்கிரம் சொல்லுங்க ராஜு நம்ம கண்ணனை காணப்பா கண்ணனை காணமா எப்படி அம்மா ஆமா ராஜு அவங்க அப்பா நினைவால டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ராத்திரில இருந்தானே காலையில அவனை காணுமே ராஜு எங்க போனான் ஏன் போனானே தெரியலையே நேரம் ஆக ஆக எனக்கு இது ரொம்ப பயமா இருக்கு ராஜு எவ்வளவோ ஆசையோட ரகு கண்ணனை பாத்துட்டு வா சமத்தா இருக்க சொல்லு நான் சீக்கிரம் வருவேன்னு சொல்லி அனுப்புனேன் ஆனா ஐயோ அவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்ன பதில் சொல்வேன் என்னமோ அந்த பாடாப்பன வித்தக்காரன் கயிறுல டெல்லிக்கு போற வித்த காட்டினாருங்க அதுல இருந்து கண்ணனும் நானும் கயிறுல டெல்லிக்கு போவேன்னு பிடிச்ச தெருக்கு கடைசியில இந்த கஷ்டத்துல வந்து முடிஞ்சிருச்சுங்க சார் ஏற்கனவே நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணோம் நீங்களும் போய் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சார் அதத்தாம நான் செய்ய போறேன் அம்மா கவலைப்படாதீங்க கண்ணனை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறது ஏன் பொறுப்பு ராஜு ரகுவுக்கு அவன் மேல எவ்வளவு ஆசைன்னு எனக்கும் தெரியும் ஆமா கண்ணை போட்டோம் தரீங்களா அம்மா ஆமா ராஜா ஏன்பா ஒண்ணில்லம்மா இந்த தேதி என்னால மறக்க முடியாது ராஜா என்னால இந்த தேதியை மறக்க முடியாதுமா ஒரு தாய்க்கு இது வேதனையை தர நாளா போச்சு சாதாரண வேதனை இல்லை தாங்க முடியாத வேதனை கண்ட வரலன்னா எனக்கு எதுவுமே இல்லை ராஜு எதுவுமே இல்லை உண்மைம்மா சங்கடம் தாய்க்கு தான் தெரியும் ஐயா வாசைய வந்துட்டான் என் மகன் வந்துட்டான் வரல தாயாரம்மா அவன் வரவேற்கத்தாம ஸ்டேஷனுக்கு போயிருந்தான் ஆனா அவன் இந்த வண்டிக்கு வரலம்மா வரலையா வரலையா இன்னைக்கு தேதி 15 வந்துருவாம்மா கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க மகன் வந்துடுவான் தாயாரம்மா நீ ஒரு வீரனை பெற்ற தாயார் அவன் வர்றானோ வரலையோ இந்த மாலையெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அவளுக்கு போட்டா என்ன உனக்கு போட்டா என்ன வேண்டாம் ஐயா வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் மகன் நிச்சயமா வருவான் நிச்சயமா வருவான் ஐயா நிச்சயமா வருவான் பாத்தீங்களா நான் இங்கதான் சார் இருக்கேன் அப்படி யாரும் இந்த பக்கம் வரலையே சார் பாருங்க இந்த பையன் தான் காணாம போயிட்டான் பார்க்கலையே சார் ஆல் ரைட் மிஸ்டர் ராஜ் கம் ஆன் யார் பெத்த பிள்ளையும் சின்ன பையனா இருக்கான் முன்னாடி எப்படி சாமி வந்த ராவர தனியா வரலாமா சாமி கூட வந்துருது சாமி நீ என்னத்துக்கு தேடி வந்த என்ன டெல்லிக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன் கூட்டு போறங்க டெல்லிக்கா ஆமா ரஞ்சி அங்க போன மாதிரியே என்னைய அங்க அப்பா கிட்ட அனுப்புனா ஆமா எங்க ரங்க டெல்லிக்கு அனுப்புறங்க
டெல்லிக்கா? அது வித்த சாமி கண்கட்டி வித்த. நாங்க டெல்லிக்கு போறதா இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? நீ போய் சொல்லுட. ரங்கா ரங்கா டெல்லிக்கு அனுப்புறேன்னா. டெல்லிக்கு தானே. அனுப்புற சாமி. யா இன்னத்துக்கு ஏன் அப்படி பாக்குற? தங்கம் தங்கம்னு சொல்லி ஊர் மேல சொல்லிடுறாளே, கருப்பா இருக்குதா இல்ல வெள்ளையா இருக்குதான்னு சொல்லி பாத்துக்கிறேன். கருப்பா இருக்கான்னு பாக்குறியா? பாரு பாரு. ஆசையோட நீங்க கண்ணன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அத போல என்ன எதிர்பார்த்து எங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ராஜா. அம்மா தாயோட ரெண்டு நாளாவது தங்கி இருக்கலான்னு 10 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா அந்த 2 நாளை ஒரு உயர்ந்த கடமைக்கு உன்னதமான காரியத்துக்கு பயன்படுத்திட்டேன். இனி அம்மாவை பாக்குறதுக்கு நேரம் இல்லை. ஏ ராஜு, இன்னைக்கு சாயங்காலம் வண்டியில நான் புறப்பட்டா தான் சரியான தேதியில டியூட்டியில ஜாயின் பண்ண முடியும். அம்மாவை பார்க்காமே போக போறியா ராஜு? என்னாலதானே உனக்கு இந்த கஷ்டம்? இல்லம்மா இல்ல, இந்த கடமையை செய்யாம நான் என் தாயை பார்க்க போய் அம்மா உன்னை பார்க்கறதுக்காக இன்னொரு தாயோட வேண்டுகோளை தள்ளி வச்சுட்டேன்னு சொன்னா எங்க அம்மா ஆனந்தப்பட மாட்டாங்க, என்னை கோவிச்சுப்பாங்க. அட ராஜு, உன்னை பெத்த நான் மட்டும் அம்மா இல்லடா, ஊர்ல பிள்ளைய பெத்தவங்க எல்லாம் அம்மாதான். முதல்ல போய் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அப்புறம் எங்கிட்ட வாம்பாங்க. ராஜு, அந்த தங்கமான தாயை நீ பார்க்காம போக கூடாதப்பா. மிஸ்டர் ராஜு, நான் உங்களை குன்னூருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உயர்ந்த அந்த தேசத்தை காப்பாத்துற உங்களை போன்ற ஜவான்களுக்கு உதவி செய்யறதுல எங்களுக்கு எவ்வளவோ பெருமை. 2-7 சார ஜீப்ல குன்னூரு கூட்டு போ, உடனே திரும்பிடுவாரு, இருந்து அழைச்சிட்டு வா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஒரு மணி நேரமாவது தாயோட இருக்கிற பாக்கியம் உங்களால தான். வரட்டுமா அண்ணா. அண்ணா
வந்துட்டியா? அம்மா இங்க. இதோ அத்தை. பட்டாளத்துக்கு சிப்பாயா திரும்பி வரல, தீரமான சிப்பாயா திரும்பி இருக்கேன். பூச்சியை கண்டாலும் அம்மா பூச்சின்னு பயப்படுறது போல, நீ எப்படிடா அவ்வளவு பெரிய டேங்க் அடிச்ச? அங்கேயும் எங்க அம்மாவை தாமா கூப்பிட்டேன். உன் பேரை சொன்னா எப்படி எனக்கு ஒரு உணர்ச்சியும் வீரமும் ஏற்படுதோ, அத போல இந்த தேசத்தை நான் பிறந்த பூமியை பாரத மாதாவை நினைச்ச உடனே தன்னால வீரம் வந்துச்சுமா, எதிரிய தூள் தூள் ஆக்கிட்ட. பாடா தம்பி, வீட்டுக்கு போலாம். தம்பி என்னடா? அம்மா நேரம் இல்லம்மா, எனக்கு நான் உடனே புறப்படுறேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, இன்னும் அரை மணி நேரத்துல நான் புறப்பட்டாதான் சரியா மூணு நாள்ல டியூட்டில சேர முடியும். அரை மணி நேரமா? தம்பி 10 மாசம் சுமந்தவன், 18 வருஷமா வளர்த்தவனை பாக்குறதுக்கு அரை மணி நேரமா லீவ் எடுத்துக்கிட்டு வந்தேன். கால் கடக்கு எத்தனையோ நாள் என் மகன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேனே, அத்தனை நாள் காத்திருந்த தாயை பார்க்க அரை மணி நேரமா லீவ் கிடைச்சது. இல்லம்மா இல்ல, 10 நாள் லீவ் எடுத்துட்டு வந்தேன், 2 நாள் உன்னோட தங்கி உன் கையால சாப்பிட்டு இன்னொரு வருஷத்துக்கு உன் பாசமெல்லாம் சுமந்துட்டு போலான்னு வந்தம்மா. அம்மா நான் இங்க வந்து சேர வேண்டிய 15ஆம் தேதி நம்ம ரகு வீட்டுக்கு போனேன். லட்சுமி வீட்டுக்கா? ஆமாம்மா, அவங்க பைய கண்ண காணாம போயிட்டான். லட்சுமி அக்கா தவியா தவிச்சு போயிட்டாங்க. ராஜு நீ எப்படியாவது மகனை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அழுதாங்கம்மா. அப்ப என்ன செஞ்ச? பையன் கிடைச்சிட்டாமா? அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்க அம்மா கூட இருக்க வேண்டிய 2 நாளும் தீர்ந்து போச்சும்மா. நீ தாண்டா என் மகன். அம்மா நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராதையா என் மகனே. அம்மா நீ இருக்க சொன்னா நான் இருந்துடுறேம்மா. நான் இருக்க சொல்லுவேனா? தாய்நாட்டு கடமைக்காக போற மகனே தடுப்பேனா? நான் இருந்து கொஞ்ச நாளை இறந்து போறவன். மகனே இந்த தாயோட சுகம் இல்ல பெருசு, என்னைக்கும் வாழ போற இந்திய தாயோட சுகந்தாண்டா பெருசு. நான் ஒரு மகனுக்கு தான் தாய், அவ உன்னையும் சேர்த்து பல கோடி மக்களுக்கு தாய். நான் எனக்காக உன்னை பெக்கல, இந்த தேசத்துக்காக பெற்றிருக்கேன். இப்பவும் சொல்றேன், தேசத்தாயே என் மகன் உனக்காக, தாயே உனக்காக. போய் வரம்மா. போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. போய் வர. ராஜு, எங்க அண்ணன், எங்க அண்ணன். சொல்லு தம்பி, உண்மையை சொல்லு. ராஜு, ராஜு. தாதா அழாதா. அம்மா இவ என் நண்பன் சுந்தரத்தின் தங்கம்மா. இந்த புள்ளைய உயிரோட பாக்குறியே, அதுக்கு காரணமே அவன்தான். அவன் இறக்கும் போது இந்த ராதாவை எப்படியாவது காப்பாத்துல எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாம்மா. இவளை இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே ராதாவுக்கு எல்லாம் நீதாம்மா. தம்பி நான் உயிரோட இருக்கும் வரை ராதாவுக்கு ஒரு குறையும் வராது. அழாதியம்மா, மகனே இதுவரைக்கும் உன்னை 2 கண்கள் தான் எதிர்பார்த்தது, இப்போ 4 கண்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். வரம்மா வர. தாய் தன் மகனை பெறுகிறாள்,
காதலி காதலனை பிரிகிறாள், மனைவி கணவனை பிரிகிறாள். பிரிவு பிரிவு பிரிவு. அன்னை பூமியே, இந்த பிரிவெல்லாம் எதற்காக? பாரத தாயே, உனக்காக.